அட அம்மா பாருங்களேன், இந்த மாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதை சாப்பிடுமா, அதுக்கு வயிறு ரொம்ப இருக்கும் போல. நீ போய் விளையாடு. அண்ணா அம்மா. அட, நான் சொன்னல அதை சாப்பிடுன்னு, போய் எனக்கு தொந்தரவு கொடுக்காத. 4 வயசு குழந்தை பிரியா அமர் புற கிராமத்துல அவருடைய அப்பா ஹரீஷ் அப்புறம் அம்மா மமதா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஹரீஷ் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, மமதா வீட்டுல இருந்துகிட்டு குழந்தையையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹரீஷோட வீட்டுல ஒரு மாடு இருந்துச்சு, அது எப்பவுமே மாட்டுக்கொட்டால படுத்துக்கிட்டு தான் இருக்கும். பிரியா அந்த மாட்டுக்கு மங்குன்னு பேர் வச்சிருந்தா. எப்ப பார்த்தாலும் பிரியா மங்கு பக்கத்துல போகும்போது மங்கு நாக்க நீட்டி சாப்பிட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரியா சொல்வா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட ஏதாவது கேக்குறியா, அதனாலதான் அதுக்கு மங்கு அப்படின்னு பேர் வச்சா. பிரியா ஒரு நாள்ல ரொம்ப நேரம் மாட்டுக்கொட்டால மங்கு கூட தான் இருப்பா. மங்குவுக்கும் பிரியா அங்க விளையாடுறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள், பிரியா, ஓ பிரியா, பிரியா எங்க இருக்க? அம்மா இதோ நான் இங்க இருக்கேன், மங்கு பின்னாடி மங்குக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். அட பாப்பா, மங்கு என்ன சின்ன குழந்தையா, அதுவே சாப்பிடும். எனக்கு தெரியுமா, ஆனா மங்குவுக்கு என் கையால சாப்பாடு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஓகே, நீ ஏன் அதுக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து உனக்கு வச்சிருக்கிற சாப்பாட்டையும் சாப்பிடணும். அப்படி சொல்லி மமதா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப மாட்டுக்கொட்டாவில மங்குவும் பிரியாவும் தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. மாட்டுக்கொட்டாவுக்கு பக்கத்திலேயே ஒரு புலி அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட பார்வை பிரியா மேலதான் போச்சு. வாய்ப்பு கிடைச்சதும் அவளை அதை தாக்குறதுக்காக போச்சு. அப்போ பிரியா அங்க இருக்கிற அந்த புலிய பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டா. புலிய பார்த்த உடனே மங்கு அதோட முழுமையான பலத்தை பயன்படுத்தி கயிறு கட்ட முயற்சி பண்ணி கடைசியில எப்படியோ கட்டையோட அந்த கயிறு புடுங்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மங்கு புலிக்கும் பிரியாவுக்கும் நடுவுல நின்னுச்சு. அப்போ பிரியா அந்த புலிய பார்த்து பயந்துகிட்டு இருந்தா. மங்கு ரொம்ப கோவமா அந்த புலிய பார்த்து முறைச்சுது. அப்போ புலிக்கு தெரிஞ்சு போச்சு, பிரியாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சமாளிச்சாகணும்னு. இங்க பாரு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நீ மறந்துட்டியா, நீ ஒரு மாடு, நான் ஒரு புலி, என்னைய எதுக்குற தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா அவ என் குழந்தை, அவளை எதுவும் பண்றதுக்கு முன்னாடி என் கூட போராடணும். ஒரு மனுஷனோட குட்டிக்கு இவ்வளவு பாசத்தை காட்டுறியா, அந்த மனுஷ குட்டிக்கிட்ட என்ன இருக்கு? உனக்கு அந்த குட்டி ரொம்ப அழகா தெரிஞ்சுன்னா அந்த மனுஷ குட்டிய சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும். நான் சொன்னல அமைதியா போயிடுன்னு மங்கு அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோவமா அந்த புலி மங்குவ தாக்க ஆரம்பிச்சுது. அப்ப மங்குவும் பயப்படாம அதுவும் தாக்க ஆரம்பிச்சுது. அப்படி ரொம்ப நேரம் வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்தது. அந்த புலி அதோட கூர்மையான நகத்தால மங்குவ தாக்குச்சுன்னா மங்கு அதோட கொம்பால அந்த புலிய தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பிரியா இதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. கடைசியில மங்கு அந்த சண்டையில ஜெயிச்சிச்சு. கடைசியில புலி அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு மெதுவா மெதுவா அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடி போச்சு. அப்போ பிரியா உடனே வெளியே வந்து மங்குவை பார்த்து ஓடி அதை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அதுக்குள்ள மமதாவும் அங்கே வந்துட்டா. அப்போ மமதா பார்த்தா பிரியா மாட்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி மாட்டோட உடம்புல அடிபட்டு ரத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவே பயந்துட்டா. மம்தா உடனே குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா. மங்கு மம்தாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மம்தா மங்குவை என்ன அப்படின்னு கூட கண்டுக்கல. தன்னுடைய பொண்ணை அந்த மாடு காப்பாத்திருந்தாலும் கூட. அன்னைக்கு சாயந்தரம் என்னங்க அந்த மங்குவை இங்கிருந்து அனுப்பி ஆகணும். என்னாச்சு, அது என்ன பண்ணுச்சு? போய் அதோட நிலைமைய பாருங்க, எது கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கு. சண்டை போட்டு வந்திருக்கா? எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப காயமாயிருக்கு, அதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, அங்கதான் விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னாச்சு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல அதை கூட்டிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருங்க. சரி சரி, நான் போய் பாக்குறேன். ஹரீஷ் மாட்டுக்கொட்டால போய் பார்க்கும்போது மங்கு ரொம்ப சோகமா உட்காந்துகிட்டு இருந்துச்சு. அதோட உடம்புல நிறைய அடிபட்டு இருந்துச்சு, அங்கிருந்து ரத்தமும் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் ஹரீஷோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. மாட்டை பார்த்ததும் அவன் முடிவு பண்ணா இனி மங்கு உயிரோட இருக்காது அப்படின்னு. மங்கு கண்ணு முன்னாடி சாகிறத அவனால பார்க்க முடியாது. அதனால மங்குவோட கயிறை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அதை அவன் காட்டுக்கு கூட்டிட்டு போனான். மங்குவும் ரொம்ப பொறுமையா அவனுக்கு பின்னாடியே நடந்து போச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா மங்கு கையில இருக்கிற கயிறை கீழே விட்டுட்டான். அதுக்கப்புறம் மங்குவோட தலையை தடிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். மங்கு அவன் அப்படி போறத பாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது ஹரிஷ தடுக்கவோ இல்ல அவன் பின்னாடி போகவோ முடிவெடுக்கல. அது ரொம்ப அமைதியா காட்டுக்குள்ளேயே போச்சு. வலியாடவும் பசியோடவும் தவிக்கிற மங்கு ஒரு மரத்துக்கு கீழே படுத்துச்சு.
அப்போ யாரோ கத்துற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. அட, இது என்ன? இது ஏதோ குழந்தையோட அழுகை சத்தமாச்சே. அப்போ மங்கு எழுந்துச்சு. கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பாறைக்கு பின்னாடி ஒரு புலியோட குழந்த அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அட, நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா ஏன் அழுவுற? எங்க அப்பா என்ன வரல, எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க உன்னோட அப்பா? எனக்கு தெரியாது, அப்பா இங்கதான் விட்டுட்டு போனாங்க. இங்க விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. மங்குவுக்கு ஏற்கனவே ரொம்ப முடியல. ஆனா தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி புலிய பார்த்து மங்கு உடனே என் பக்கத்துல வா அப்படின்னு அந்த புலிக்குட்டிக்கு பால் கொடுத்துச்சு. அப்படி அந்த புலிக்குட்டியும் மங்குவோட பாலை குடிக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மங்கு அந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்துருச்சு. உடனே மங்கு அந்த புலிக்குட்டியே மறைச்சுது. திரும்பி பார்த்தா அங்க அதே பயங்கரமான ரொம்பவும் அடிபட்டிருந்த அந்த புலி நின்னுகிட்டு இருந்துச்சு. ஓஹோ, நீ எங்கயோ வந்துட்டியா? என்னோட குட்டிய விட்டுரு, இல்லனா நான் உன்னை கொன்னுருவேன். இது உன்னோட குழந்தையா? இதுதான் எங்க அப்பா. அப்படி சொல்லி அந்த புலிக்குட்டி அப்பாவை போய் கட்டி பிடிச்சுக்கிச்சு. அப்போ அதை பார்த்து மங்கு சந்தோஷப்படுச்சு. ஆனா அந்த புலிக்குட்டி கிட்ட கேடுச்சு, இவ உனக்கு ஒரு தொந்தரவு பண்ணலதான? இல்ல இல்ல அப்பா, இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பசிச்சுது, அவங்க எனக்கு பால் கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. குழந்தையோட பேச்ச கேட்டு புலியோட மனசு மாறிடுச்சு. மங்கு மேல அதுக்கு இருந்த பார்வையும் மாறிச்சு. அது உடனே மங்கு பக்கத்துல வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். நீங்க என் மகனுக்கு தொந்தரவு கொடுக்க வந்தீங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு மனுஷக்குட்டிக்காக உங்க உயிரிய நீங்க பணைய வச்சீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, சரி நான் இப்ப கிளம்புறேன். இருங்க, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க அந்த மனுஷங்க கூட தானே இருக்கணும். மங்கு அந்த புலிக்கிட்ட எதுவும் சொல்லல, கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து கிளம்புச்சு. ஆனா பாவம் அதால சரியா நடக்க முடியல. அத பார்த்து அந்த குட்டி புலி சொல்லிச்சு, அவங்க எவ்வளவு நல்லவங்கல்ல, ஒரு கெட்ட மிருகம் அவங்கள போய் இப்படி காயப்படுத்திருக்கு. புள்ளையோட கேள்விக்கு அவங்க அப்பா கிட்ட எந்த பதிலும் இல்ல. மங்கு அங்கிருந்து போயிடுச்சு. நைட்டெல்லாம் காட்டுல அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில மங்கு பார்த்த ஒரு சிங்கம் அதை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மங்குவும் சிங்கமும் ரொம்ப நேரமா போராடினாங்க. ஆனா ஏற்கனவே அடிபட்டதுனால மங்கு ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. மங்கு ஆபத்துல இருக்கிறத பார்த்து அங்க புலி வந்து சிங்கத்தோட போராடி ரெண்டு பேரும் அந்த சிங்கத்தை அடிச்சு விரட்டிட்டாங்க. அப்போ புலி மங்குவ அது கூட அதோட குகைக்கு கூட்டிட்டு வந்துச்சு. மங்கு அப்பா கூட வந்ததை பார்த்து அந்த புலிக்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு மங்கு பக்கத்துல போய் நின்னுச்சு. அதுக்கப்புறம் புலி அங்கிருந்து போயிடுச்சு. மங்குவும் புலிக்குட்டியும் அங்கேயே இருந்தாங்க. இப்படியே பல நாட்களும் போச்சு. புலி தினமும் வெளியே போய் தன்னுடைய குழந்தைக்காகவும் மங்குக்காகவும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சு. நாட்களும் நகர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் மங்கு முழுசா குணமாயிடுச்சு. அப்போ ஒரு நாள், நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் இப்போ போயாகணும். எங்க போவ? அதே கிராமத்துக்கு தான். யாராவது மனுஷங்க என்ன கண்டிப்பா வச்சுப்பாங்க. மாடுங்க வீட்டுங்களில தான் வளரணும், தெருவிலயோ காட்டுலயோ வளரக்கூடாது. சரி, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. எப்பவுமே உனக்காக நான் உதவி பண்ணுவேன். அப்படி பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா மங்கு அங்கிருந்து கிளம்பி நேரா கிராமத்துக்கு வந்துச்சு. அது நேரா ஹரிஷோட வீட்டுக்கு போனதோ பிரியா அந்த மாட்டை பார்த்து சந்தோஷப்பட்டா. அம்மா அம்மா பாருங்க, மங்கு வந்திருக்கு. இது மறுபடியும் வந்துருச்சு. மங்கு மறுபடியும் வந்ததை பார்த்து பிரியா ஹரிஷ் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மங்கு பக்கத்துல போய் தடவுனாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேடுச்சு. அப்போ அவங்க பார்த்தப்போ ரெண்டு ஓநாய்கள் நின்று அவங்கள முறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓநாய்களை பார்த்து பிரியா ஹரிஷ் ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த புலி முன்னாடி வந்து நின்றுச்சு. புலியும் மாடும் ரெண்டு பேருமே அந்த ஓநாய்ங்க முன்னாடி தைரியமா நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க நடந்ததை பார்த்து ஹரிஷ் மம்தா ரெண்டு பேருக்குமே அவங்க செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது. அன்னையிலிருந்து மறுபடியும் மங்குவை அவங்க அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. இப்போ மங்குவுக்கு ரெண்டு குடும்பம் இருந்துச்சு. இந்த குடும்பத்துல பிரியா அதோட குழந்தை, காட்டுல இருக்கிற குடும்பத்துல அந்த குட்டி புலி அதோட குழந்தை. அன்னபூர்ணா அவங்க வீட்டுல தனியா தான் இருப்பா. அவளோட வயசு 50. அவங்க பையன் அமெரிக்கால நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு வெள்ளக்காரச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அவங்க அம்மாக்கு 1 ரூபாய் கூட அவன் அனுப்புறது இல்ல. அவங்க அம்மா அதனாலதான் ஏழையாவே இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு மாடு இருந்தது, அது பேரு மாலதி. அந்த மாடோட பாலை வித்துதான் அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. மாலதி
என் பையன் அமெரிக்கால வேலை செய்யறான், நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு தெரியும்ல. அவ வந்தான்னு வச்சுக்கோயே, நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும், சந்தோஷமா நம்ம இருக்கலாம், சரியா? அன்னபூர்ணா அவங்க பையனை பத்தி ரொம்பவே கனவுகளை கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா சுரேஷ் அவங்க அம்மாவை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சாயந்தரம் அவன் வீட்டுல வக்கானு சமைச்சிட்டு இருப்பா. அப்ப விதேசி பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ரமேஷ் வராரு. அம்மா நான் வந்துட்டேன். பையனை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. அட சொல்லு, சொல்லாம கொல்லாம வந்துட்ட. விஷயம் என்னன்னா எனக்கு வேலை போயிடுச்சு. அப்படியா, அதனாலதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா? பரவாயில்லடா செல்லு, வீட்லயே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. சுரேஷோட மனைவி பேரு ரோசி. அவ என்ன சொல்றானா? என்ன ரமேஷ், நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? இந்த குட்டி வீட்டுலயா? பேட் ஸ்மெல் வருது. அம்மா ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டுல மாடு இருக்குல்ல, அவளோட சாணி வாசனைதாமா இது, பிரச்சனை இல்ல. அப்ப அந்த கௌவா துரத்திடுங்க. அட, அவளை எப்படி துரத்த முடியும்? அவளால்தான் என் வாழ்க்கையா நடந்துகிட்டு இருக்கு. சுரேஷ் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றான். அன்னபூர்ணா அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரூம கொடுத்துட்டு வீட்டு வேலையோ மாலத்தி பக்கத்துல போயே தூங்கிடுறாங்க. மறுநாள்ல இருந்தே ரோசி அவளோட நாடகத்தை ஷுரு பண்ணிடுறான். காலங்காத்தால எழுந்து இப்படி சொல்றான். இவ்வளவு டைம் ஆயிருக்கு, இன்னும் எனக்கு என்னோட கிரீன் டீ கிடைக்கல. வேர் இஸ் மை கிரீன் டீ? சுரேஷ் அன்னபூர்ணா கிட்ட இப்படி சொல்றாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மனைவி ஒரு ஃபாரினர், நீங்க அவளை நல்லா பாத்துக்கணும்ல. சரி மகனே, நான் இப்பவே செஞ்சு கொண்டு வரேன். ஆனா அன்னபூர்ணாக்கு கிரீன் டீனா என்னன்னு தெரியாது. மாலத்தியோட பால்ல அவ டீ போட்டு கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்கறான். பாலால செஞ்ச டீய பார்த்த உடனே ரோசி அத தட்டி விட்டுடுறா. அன்னபூர்ணா ரொம்பவே ஃபீல் பண்றா. ராத்திரி ரோசி சுரேஷ் கிட்ட சொல்றா, லுக் சுரேஷ், என்னால இங்க இருக்க முடியாது. அட ரோசி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம இங்கேயே இருக்கலாம். ஹே, உங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல. அப்புறம் இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு, இத வித்துடலாம். அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம். மறுநாள் சுரேஷ் வீட விக்கிறத பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அன்னபூர்ணா அழுதுகிட்டே சொல்றா, என்ன சொல்ற மகனே நீ, இந்த வீட்டுல உங்க அப்பாவோட நினைவுகள் இருக்கு, இந்த வீடு நம்ம எதுக்காக விக்கணும்? அப்ப அந்த ஊரோட சர்பஞ்ச் வந்து இப்படி சொல்றாரு. அட, அது எப்படி வீட்டை விக்க முடியும்? அப்புறம் உன்னோட அம்மா எங்க இருப்பாங்க? நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, இந்த வீடு சுரேஷ் பேர் மேல இருக்கு, நாங்க இந்த வீடு விட்டுட்டு கண்டிப்பா போறோம். எங்க நடுவுல பேசுறதுக்கு நீங்க யாரு? சர்பஞ்சால கூட எதுவுமே பண்ண முடியல. சுரேஷ் அந்த வீட வித்துட்டு அந்த பணத்தை கூட எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல காஸ்ட்லி ஹோட்டல்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணா அதுக்கப்புறம் அவளோட மாடு ரோட்டுக்கு தான் வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறா, கண்ணுல தண்ணி வந்துட்டு இருந்தது. என்னடா கடவுளே, இதெல்லாம் எனக்கு இந்த வயசுல, நான் என்ன பண்றது? நான் பெத்த புள்ளையே என்ன இப்படி ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டானே. அன்னபூர்ணா பால வித்துக்கிட்டு இருப்பா. அதுல வர பணத்துல எப்படி அவ வாழ்க்கைய நல்லாதான் ஓட்டிக்கிட்டு இருந்தா. அவ ரோட்லதான் வாழ்ந்துட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. மாலத்தி ஒரு நாள் யாரோ ஒருத்தரோட தோட்டத்துல போய் அங்க எல்லாமே சாப்பிட்டுடுது. அத பார்த்து அந்த தோட்டத்து ஓனர் அத அடிச்சு விரட்டுறாரு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணா தடுக்கறா. இங்க பாரு கிளவி, உன் மாடு மறுபடியும் என் வயலுக்கு வந்தா நான் அதை கொன்னுடுவேன். எங்கயோ சாப்பாடு கிடைக்காததால ஒரு டீ கடைக்கு போயிட்டு அங்க விழுந்திருந்த டீ இலை எல்லாமே அவ சாப்பிட்டுடுறா. அது ருசியா இருந்தது போல இருக்கு. லிமிட்டே இல்லாம டீ இலைய நல்லா சாப்பிட்டுடுறா. மறுநாள் காத்தால அன்னபூர்ணா பால் கறக்கலான்னு சொல்லி போறா. அப்போ ஒரு பெரிய மாயம் நடக்குது. பாலுக்கு பதிலாக டீ வர ஆரம்பிக்குது. அன்னபூர்ணா ஷாக் ஆயிடுறா. அட என்னடா இது, மாலத்தி பாலுக்கு பதிலா டீயே கொடுத்துட்டு இருக்கா? என்னடா இது, பெரிய மாயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. எல்லா ஜனங்களும் அதை பாக்கிறதுக்கு ஒண்ணு கூடிடுறாங்க. அத வாங்கி கொடுக்க நின்னுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணா ஒரு கப் டீ 10 ரூபான்னு சொல்லி விக்கிறா. இதெல்லாம் பார்த்து மாலத்தியோட முகத்துல கூட சந்தோஷம். நாலா பக்கம் ஒரே கொண்டாட்டமா இருந்தது. அம்மா, இந்த டீ எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? எனக்கு இன்னொரு கப் குடுக்கறீங்களா? எனக்கும் குடுங்க, இந்த பாட்டில ஊத்தி குடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அன்னபூர்ணா ஒரு நாளெல்லாம் டீ வித்துக்கிட்டு இருப்பா. இப்படி டீ வித்து அவ நல்லாதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. அட கடவுளே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தால தான் இந்த மாயம் நடந்திருக்கு. மாலத்தி கூட அவளோட பாஷையில கடவுளுக்கு நன்றிய சொல்றா. இப்படியே காலம் கடந்து போய்கிட்டு இருந்தது. அன்னபூர்ணா பணக்காரச்சி ஆயிடுறா. அவங்க இருக்கிறதுக்காக டவுன்லயே ஒரு வீடை வாங்குறாங்க. டீ விக்கிறதுக்காக ஒரு கடையை கூட அவங்க வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு காலி இடத்த கூட வாங்குறாங்க. ஏன்னா மாலத்தி யாராம நடந்துகிட்டே பில்லு சாப்பிடலான்னு சொல்லி. இப்படியே சந்தோஷமா வாழ்க்கை கடந்துகிட்டு போகுது. ஆனா இன்னொரு பக்கம் சுரேஷ்க்கு எந்த வேலையும் கிடைக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது ரோசி, எனக்கு வேலை வேற கிடைக்கல. அப்புறம் வீட்டை வித்து வாங்கின பணமும் இப்ப தீரப்போகுது. இனிமே இந்த ஹோட்டல்லயும் இருக்க முடியாது. அதுக்கிட்ட ரோசிக்கு கோவம் வந்துட்டு அவ இப்படி சொல்றா.
அப்படி இருக்கும் போது எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண? நான் இங்க உன் கூட வந்திருக்கவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன கதை விட்ட? ஹோட்டலுக்கு ரெண்ட் கூட கொடுக்க முடியல உன்னால. நீ தனியாவே இரு. ஐ அம் கோயிங். போறேன் அப்படின்னா என்ன நீ தனியா விட்டுட்டு எப்படி போவ? வாழ தெரியாதவன் கூட என்னால வாழ முடியாது. நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக ஒரு பாய் ஃப்ரெண்ட் நான் தேடிக்கிட்டேன். அவன் என்ன இப்ப பிக்கப் பண்ண வரப்போறான். அதுக்குள்ள ஒரு பையன் ஹோட்டலுக்கு வெளியே கார் கொண்டு வரான். ரோசி அவன் கூட ஏறி போயிடுறான். ரோசி போயிட்ட உடனே அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். எல்லா பணமும் ரோசியே கொண்டு போயிடுறான். ஹோட்டல்ல இருந்து அந்த ஹோட்டல் ஓனர் கூட சுரேஷ வெளியே அனுப்பிடுறாங்க. சுரேஷ் மனசுல இப்படி யோசிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது? நான் அம்மா கிட்டே போயிடுவா? இல்ல இல்ல, என் அம்மாவுக்கு என் முகத்தை நான் எப்படி காட்டுறது? சுரேஷ் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டயும் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி டீ குடுக்கிற மாடை பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் கிட்ட பணம் இல்ல. லைன்ல நின்னு அவனோட சான்ஸ் வந்தப்ப இப்படி சொல்றான். எனக்கு நீங்க ஒரு கப் டீ குடுக்கறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. சுரேஷ பார்த்த உடனே அன்னபூர்ணா கண்டுபிடிச்சிடுறாங்க. அட மகனே. அம்மா நீங்களா? அன்னபூர்ணா பையனை கட்டிப்பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். சுரேஷ் கூட அழ ஆரம்பிக்கிறான். நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்றான். அதெல்லாம் கேட்டு அன்னபூர்ணா என்ன சொல்றானா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மகனே, எல்லாம் சரியாகும். எல்லாமே சரியாயிடும். சரியா நான் இருக்கேல்ல? அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன். உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? ஒரு அம்மாக்கு புள்ள மேல கோவம் எப்பவுமே வராது. வாடா செல்லம், இது எல்லாமே உனக்காக தானே. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ மகனே, எப்பவுமே அம்மா அம்மா தாண்டா. அம்மா பாசம் யாருமே கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. சுரேஷ் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை கட்டியா கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சுரேஷ் மற்றும் அன்னபூர்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து டிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சுரேஷ்க்கு அம்மானா என்னன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்புறம் மாலதி சந்தோஷமா டீ கொடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்குது. Thanks for watching.